வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபேத் கியூர் யூடியூப் சேனல். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா அற்புதமாக இருக்கிறேங்க. இன்றைக்கி வீட்டு மருத்துவத்தில் நம்ம ஒரு விஷயத்தை பார்ப்போங்க. வீட்டு மருத்துவத்தில் நிறைய பேருக்கு சுளுக்குகள், இன்றைக்கி சுலபமாக சுளுக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்குது. நம்ம ஸ்லிப்பானால் சுளுக்கிடுறோம், அப்படி அந்த சுளுக்குகள் அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனைங்க. இன்றைக்கி சுளுக்குச்சுன்னா அது நாளைக்கு பெரிய நோயாகவும் பெரிய விஷயமாகவும் பிரதிபலிக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பாருங்களேன். ஏன்னா அந்த சுளுக்குகள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றத நம்ம பார்க்கும்போது தான் அந்த சுளுக்கை பற்றி தெரியும். ஸோ சுளுக்கை வீட்டில் இருக்கும் விஷயத்தை வச்சு எப்படி நம்ம போடலாம், எப்படி நம்ம குணப்படுத்தலாம், இந்த யூடியூப் சேனலில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். வெள்ளைப்பூண்டு இருக்கு இல்லைங்களா, நம்ம வீட்டில் இருக்கிற வெள்ளைப்பூண்டு, வெள்ளை கலரில் இருக்கிற பூண்டு எடுத்துக்கோங்க. அதுவும் உப்பு ரெண்டுமே சேர்த்து இடிங்க. அதை ரெண்டுமே சேர்த்து இடிக்கணும். இடித்து வைத்து நல்லா அதை கொஞ்சம் தேய்க்கிற மாதிரி அந்த சுளுக்கு இடத்துல தேய்த்து விட்டிங்கன்னா நிச்சயமாக சுளுக்கு வந்து குணமாயிரும், சரியாயிரும். தொடர்ந்து செய்யுங்க, இது நல்லா தெரியும். ஒரு நாளுக்கு 3 தடவை இல்லை 2 தடவை எப்படி வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் இதை மறக்காமல் செய்யுங்க, சுளுக்கு தானாக போய்விடும். இந்த மாதிரி வீட்டு மருத்துவத்திலேயே சுளுக்குகளை போக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது, பட் அதை உபயோகப்படுத்துறதுக்கு நம்ம மறந்து போயிடும். சரி, இது எனக்கு இல்லை, எனக்கு வந்து வெள்ளை பூண்டு இல்லை, உப்பு இல்லை, அது இது எனக்கு கேட்கல, நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, இதோட நிறையா இருந்தால் எனக்கு நல்லா கேட்கும், அதனால் நிறையா பார்த்தா நிறையா பொருள் இருந்தால் நல்லா கேட்குன்ற ஒரு எண்ணம் மைண்டில் அதிகமாக வந்துருச்சு. சரி, அவங்களுக்கு என்ன செய்யலாம்? மஞ்சள், சுண்ணாம்பு, உப்பு, இந்த மூணுமே எடுத்துக்கோங்க. மஞ்சள், சுண்ணாம்பு, உப்பு சுடு தண்ணி விட்டு அரைத்து அப்போ எந்த இடத்துல சுளுக்கு இருக்கோ அங்கேயும் தேய்க்கலாம். இன்னொரு முறையும் சொல்லிவிட்டேன். சரி, இந்த மூணு விஷயத்தையும் எப்படி செய்வதுன்னா, தொடர்ந்து செய்தால் நிச்சயமாக சுளுக்குகள் நீங்கள் நீவி விட வேண்டாம், தேய்த்து விட வேண்டாம், வழியில் கஷ்டப்பட வேண்டாம். அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். ஈஸியாக சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை செய்து பாருங்கள், நிச்சயமாக நன்மை கிடைக்கும். இது இல்லாமல் இன்றைக்கி வேர்க்குருவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தாக நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி வேர்க்குருவை பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சாதத்தில் இருக்கும் கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதை வடித்து எங்கெங்கே வேர்க்குருக்கோ தேய்ச்சி கொஞ்சம் நேரம் காய வச்சு அதுக்கப்புறம் புளிங்க, வேர்க்குருவு போயிருந்தோம். நம்ம சாதத்தில் இருக்கும் கஞ்சியில் இருக்கிற தன்மையை சொல்கிறேன், சாதத்தில் இருக்கும் கஞ்சியில் கிடைக்கக்கூடிய நன்மையை பற்றி பேசுகிறேன். சரி, எனக்கு கஞ்சியெல்லாம் இல்லை, இப்போ குக்கர் வைத்து சாப்பிட்றப்பா, அதனால் அதெல்லாம் பண்ண முடியாதப்பா, எங்கப்பா கஞ்சி நான் சமைக்கிறது இதுக்காக அப்படின்னா, வேறு ஒரு வழியும் இருக்குது. வேப்பிலை எடுத்துக்கோங்க, வேப்ப மரத்துக்கு எங்கே போகணும்னு கேட்டுறாதீங்க, இதான் பயமாக இருக்குது. நம்ம மருந்து சொல்கிறதுக்கு இதுக்கு எங்கே போகணுன்ற ஒரு கேள்விகள் நிறைய வருகிறது. வேப்பிலை, புதினா, குப்பைமேனி, மருதாணி, இதை அத்தனையும் எடுத்து காய வைத்து அரைத்து என்ன செய்யலாம், பேஸ்ட்டாக வச்சு எந்த இடத்துலையெல்லாம் வேர்க்குருவு இருக்கோ அந்த இடத்துலலாம் தேய்ச்சி விடுங்க. இல்லை உடம்பு ஃபுல்லாக தேய்க்க நிச்சயமாக வேர்க்குருவும் வராது. ஸோ இந்த மாதிரி மருத்துவத்தை தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் நிச்சயமாக வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.